எல்லாருமே ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. இவங்க பேர் தினிஷா. நம்ம ஒரு நம்மை பற்றிய அடுத்த தலைமுறைகளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, பேசலாமா? புடவேற்புறை தெற்கத்து சிமயம் நெல்லை மாவட்டத்தில் மக்கள் நீதி மையத்தின் 2nd ஆண்டு துவக்க விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கும் எனது பெரியப்பாவும் நாம் அனைவரும் அன்புடன் அழைக்கும் நம்மவராகிய திரு எஸ் கமல்ஹாசன் அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகிகளே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வரவேற்பது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மவரை பற்றி இங்கே ஒரு சில வார்த்தைகளை கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். நம்மவர் அவர்கள் சாதி மதத்து அப்பாற்பட்டவர், தொலைநோக்கு சிந்தனை கொண்ட சிந்தனைவாதி, நற்பணிக்கு வித்தித்த நற்பணி நாயகன், உடல் தானம் செய்த உத்தமர், நம் தமிழ் மண்ணின் மைந்தர். மீதமுள்ள தன் வாழ்நாட்களை நம் மக்களுக்காக தியாகம் செய்து வரும் தியாகச்சுடர், சென்டிசம் என்னும் கொள்கையை நம் தேசியத்திற்கு அறிமுகம் செய்த முற்போக்குவாதி, புத்துயிர் தந்தவர், நல்லவன் வாழ்வான் என்பது பழமொழி, நம்மவர் நம்மை ஆழ்வார் என்பது புதுமொழி. மீண்டும் ஒரு முறை, நல்லவன் வாழ்வான் என்பது பழமொழி, நம்மவர் நம்மை ஆழ்வார் என்பது புதுமொழி என்று கூறி நம்மவர் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நாளே நமதே, நாம் ஒன்றுபட்டால் நாற்பதும் நமதே என்று கூறி எனது வரவேற்பையாய் நாம் முடித்துக் கொள்கிறேன். அன்புடன் எஸ் ஆர் தினியா, தூத்துக்குடி. ஜெய்கின். நன்றி. ஒரு இன்னொரு பெரிய பாராட்டு கொடுங்க. நம்ம குழந்தைங்க, நம்ம தான் பாராட்டணும். அடுத்த தலைமுறைகள், ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த தலைமுறைகளை நோக்கி நம்மளுடைய மையம் நகர்ந்து இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம்